கருத்தரங்கின் இறுதி பேச்சாளராக நாடறிந்த நாவலர் சென்னை அடையார் குராசானி பீர் ஜும்மா பள்ளிவாசலின் தலைமை இமாம் மௌலானா மௌலவி டாக்டர் எம் சதீத்தீன் ஃபாசில் பாக்கவி ஹதரத் அவர்கள் அரசியலில் நம் இடத்தை தக்க வைப்பதில் என்ற தலைப்பில் கருத்துரையாற்றுவார்கள். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فأعدوا لهم ما استطعتم من قوة صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும், குறிப்பாக இந்த அரங்கிலே வீற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக, ஆமீன். விழா தலைவர் முதல் மேடையில் வீற்றிருக்கக்கூடிய அனைத்து உலமா பெருமக்கள், பிரம்மாண்டமான இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு மாநில ஜமாஅத்துல் உலமா சபை, வருகை தந்திருக்கிற பெரியோர்கள் சகோதரர்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அரசியல் கட்சியெல்லாம் மாநாடு நடத்துவாங்க, இப்போ ஜமாஅத்துல் உலமாவும் இந்த மாதிரி மாநாடு நடத்த ஆரம்பிச்சிட்டிங்களா? சில பேர் பெரிய கட்சிகள்கிட்ட சீட்டு வாங்கறதுக்காக கூட்டத்தை திரளா கூட்டி காட்டுவாங்க. சீட்டு வாங்கறதுக்காகவோ அல்லது சீட்டை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி கேட்கறதுக்காகவோ பிரம்மாண்ட கூட்டத்தை கூட்டி மாநாடு போடுவார்கள். நீங்கள் உலமாக்கள் எல்லாம் கூட இப்போது மாநாடு போட ஆரம்பித்து விட்டீர்களா? மாநில மாநாடு, பிரம்மாண்டமான ரெண்டு நாள் மாநாடெல்லாம் போடுறீங்களே என்று பரவலாக ஒரு கேள்வி உண்டு. நான் எனது தலைப்பை அந்த கேள்வியிலிருந்து துவங்குகிறேன். எனக்கு தலைப்பு, அரசியலில் நமக்கான இடத்தை தக்க வைப்பதில் இந்திய முஸ்லிம்கள் எதிர்கொள்ளுகிற சவால்களும் அதற்கான தீர்வுகளும் என்பது என்னுடைய தலைப்பு. நாங்கள் இங்கு நடைபெறுகிற மாநாடு யாரிடமோ சீட்டு வாங்குவதற்காக அல்ல, சீட்டு அதிகமா வேணும்னு கேட்கறதுக்கும் அல்ல. நாங்கள் காலமெல்லாம் உலமாக்கள் காலல்லா கால ரசூலுல்லா என்று சொன்னவர்கள், எப்போதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றே பேசி பேசி எழுதி எழுதி சொல்லி சொல்லி பழக்கப்பட்ட நாங்கள் இப்போதும் சொல்லுகிறோம். இந்த மாநாடும் கூட நபிகளாரின் வழிகாட்டுதல் தான். அன்பிற்குரியவர்களே, அண்ணலாரின் வாழ்க்கையிலே நடந்த மிக முக்கியமான பயணங்கள் ரெண்டு. உங்களுக்கு தெரியும் இரண்டு பயணங்கள். ஒன்று மேராஜ் என்னும் பயணம், ஆன்மீகத்தை இன்னமும் கொஞ்சம் தேகப்படுத்துவதற்காக அந்த பயணம். இரண்டாவது ஹிஜ்ரத்து பயணம். ஹிஜ்ரத் என்பது அரசியல் பயணம். மேராஜ் என்கிற ஆன்மீக பயணத்தோடு மாத்திரம் அமர்ந்து கொண்டிருந்தால் நமக்கும் இப்படிப்பட்ட மாநாடுகளும் தேச ஒற்றுமைகளும் எல்லா சமூக மக்களை ஒருங்கிணைக்க வேண்டிய அவசியமும் நமக்கு தேவையில்லை. ஆனால் நபிகளார் மேராஜ் என்கிற ஆன்மீக நிலையிலே இருந்து ஹிஜ்ரத் என்கிற அரசியல் பிரவேசத்திற்கு வருகிறார்கள். நீங்கள் நன்கு கவனிக்க வேண்டும், எப்போதும் அதிகாரத்தை கேட்காத நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பதவி வேண்டும், அதிகாரம் வேண்டும், ஆளுமை வேண்டும், எதுவும் கேட்காத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் பயணத்தின் போது
அந்த வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்தது, வஜஅல்லி மில்லதுன்க சுல்தான நசீரா, யா அல்லாஹ் எனக்கு அதிகாரம் வேண்டும், அதிகாரம் வேண்டும், வஜஅல்லி மில்லதுன்க சுல்தான நசீரா. இந்த ஆயத்திற்கு தப்சீர தபரியில் இப்னு கதீரில் அல்லமா இப்னு கதீர் ரஹமத்துல்லாஹி அலைஹி எழுதுகிறார்கள், எப்போதும் அதிகாரத்தை கேட்காத நபிகள் நாயகம் ஹிஜ்ரத்து பயணத்தின் போது மில்லதுன்க சுல்தான நசீரா, அதிகாரம் கொடு என்று கேட்டது ஏன் என்று எழுதுகிற போது, அலிம நபியுல்லாஹி அல்லா தாக்கத லிஹாதிகில் உம்மத்தி இல்லா பி சுல்தான், இந்த உம்மத்திற்கு அதிகாரம் கையில் இருந்தால்தான் இதற்கு சக்தி என்பதை நபிகள் புரிந்து கொண்டு கேட்டார்கள். சின்னதாக நான் கொஞ்சம் நிறுத்துகிறேன், யோசியுங்கள். இந்த வார்த்தையை நாயகம் கேட்டதும் ஹிஜ்ரத் என்கிற அரசியல் பயணம் தொடங்கியதும் எப்ப தெரியுமா? நெருக்கடி முற்றிய போது, நெருக்கடி முற்றிய போது, அடித்து துரத்திய போது, பப்ளிக்கில வழிபட அனுமதிக்காத போது, வாழ்வுரிமைக்காக போராடும் சூழ்நிலை வந்த போது, குறிவைத்து முஸ்லிம்கள் தாக்கப்பட்ட போது, ஊரை விட்டு போகிற அந்த நெருக்கடி வருகிற போது தானாக நபிகள் நாயகம் அரசியலை கையில் எடுத்தார்கள். இன்றைக்கு அப்படி ஒரு நெருக்கடியில் தான் ஆன்மீகத்தை மாத்திரம் பார்த்து கொண்டிருந்த உலமாக்கள் தேச ஒற்றுமை மாநாடுகளையும் நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். நன்றாக கவனிக்க வேண்டும், வெறுமனே ஆன்மீகம் மாத்திரம் நபி வழி அல்ல, நபி வழி அல்ல. மேராஜ் பயணம் என்பது எப்படி நபி வழியோ அதுபோல ஹிஜ்ரத்து. கொஞ்சம் ஹிஜ்ரத்தை யோசியுங்கள். ஹிஜ்ரத்திற்கு பின்னால் எல்லா தலைவர்களுக்கும் கடிதம் போகிறது. ஹிஜ்ரத்திற்கு பின்னால் எல்லா நாடுகளிலிருந்தும் தூதுக்குழுக்கள் வருகிறது. ஹிஜ்ரத்திற்கு பின்னால் சமூக நல்லிணக்கம் சார்ந்த முன்னெடுப்புகள் மதீனத்து மண்ணிலே இருந்து நடக்கிறது. ஹிஜ்ரத் என்பது அரசியல் பயணம். நெருக்கடி வருகிற போது அந்த நிலைக்கு நாமும் வந்தாக வேண்டும். எனவே ஆன்மீகத்தை மாத்திரம் பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் வாழ்வாதாரத்திற்கும் இந்திய முஸ்லிம்களின் வாழ்வுரிமைக்கும் கேள்விக்குறி வருமானால் அதிகாரம் வேண்டும். சில நபிமார்களை அல்லாஹ் அதிகாரத்தை நோக்கி நகர வைத்தான். எனக்கு முன்னாலே பேசியவர்கள் கூட சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் என்னுடைய சகோதரர், என்னுடைய அண்ணன் ஹாரூன் அவர்களை என்னோடு நபியாக அனுப்பு என்று கேட்டார்கள். அவங்க கேட்டது அவ்வளவுதான். பதில்ல அல்ல என்ன சொன்னான் தெரியுமா? உங்க அண்ணனை நான் நபியாக்கியும் காட்டுறேன், அது மட்டுமல்ல அதிகாரத்தை உங்களுக்கு தருகிறேன், அந்த அதிகாரம் உங்களை எவனும் நெருங்க விடாமல் அது பார்த்துக் கொள்ளும். இதெல்லாம் சொல்லுகிற வார்த்தை சுல்தான் நசீரா என்று நபிகள் நாயகத்திற்கு சொன்னதும், சுல்தான் பலா எசிலூன இலைக்குமா என்று அல்லாஹு சொன்னதும், இதுவெல்லாம் நெருக்கடி வருகிற போது அதிகாரத்தை நோக்கி நகர வேண்டும். இவர் பேசுறது பார்த்தா அஜித்மார்கள்லாம் எம்பி எம்எல்ஏ ஆயிருவாங்களோ அப்படின்னு எல்லாம் நினைக்க வேணாம். நாங்கள் அதிகார இடத்திற்கு போவதல்ல, அதிகாரத்திலே அமருபவர்களை இயக்குகிற இடத்தில் நாம் இருக்க வேண்டும், நிச்சயமாக இருக்க வேண்டும். முடியும். உங்களுக்கு தெரியுமா, உலகம் முழுக்க வாழுகிற யூதர்கள் யகூதிகள் எந்த நாட்டிலையும் தேர்தலில் போட்டியிடுறதில்லை. யகூதிகள் போட்டியிட மாட்டான், ஆனா போட்டியிட்டு எவன் ஜெயிச்சு வந்தாலும் இவன் சொல்றபடி தான் கேட்கணும். அதிகார இடத்திலே இருப்பார்கள். உங்களுக்கு தெரியுமா, ஆர்எஸ்எஸ் தேர்தலில் போட்டியிடாது, யகூதிகளும் போட்டியிட மாட்டார்கள், ஆர்எஸ்எஸ்ஸும் போட்டியிட மாட்டான், ஆனா போட்டியிட்டு எவன் ஜெயித்து வந்தாலும் ஆர்எஸ்எஸ் சொல்லுகிறபடி கேட்க வேண்டும். இப்போதும் கூட நாங்கள் அதைத்தான் விரும்புகிறோம். பதவி நமக்கு வேண்டாம், இந்த சமுதாயத்தினுடைய பாதுகாப்பிற்கு என்ன இடத்தில இருந்து நம் அதிகாரிகளை சந்திக்க முடியுமோ அந்த இடத்தில் இருந்து சந்திக்க வேண்டும். அதற்கான சில முன்னெடுப்புகள் என்று இந்த மாநாட்டை புரிந்து கொண்டால் தப்பில்லை. முடிந்த அளவு சக்தியை தயார் செய்யுங்கள் என்பது குதிரைப்படைக்கும் பொருந்தும், தப்சீர்களில் வருவது போல் அம்பெறுகிற சக்திக்கும் பொருந்தும்.
அதையும் தாண்டி நவீன காலத்தினுடைய முஃபஸ்ஸிர்கள் சொல்லுவது போல் முஸ்லிம் சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்கு தேவையான எல்லாவற்றையும் அஇது நீங்கள் தயார் செய்யுங்கள் என்பதுதான் அதற்கு கருத்து. எனவே இருக்கிற அரசியல் இருப்பை ஸ்திரத்தை தக்க வைத்துக் கொள்ளுவதற்காக அல்லது இன்னமும் கொஞ்சம் அதை வீரியப்படுத்திக் கொள்ளுவதற்காகத்தான் இது போன்ற மாநாடுகள் நமக்கு தேவைப்படுகிறது. அன்பிற்குரியவர்களே, திட்டமிடாத சமூகம், தொலைநோக்கு இல்லாத சமூகம், வருங்காலத்தை குறித்து சிந்திக்காத சமூகம், அடுத்த தலைமுறை முஸ்லிம்களுக்கு இஸ்லாத்தை பழுதில்லாமல் வழங்க முன்வராத சமூகம் என்றைக்கும் ஜெயிக்க முடியாது. அதனால்தான் தேச ஒற்றுமை மாநாடு போன்றவர்களை ஒன்று கூட்டி இருக்கிற முஸ்லிம்கள் இனிவரும் நாட்களில் இதே மண்ணில் என்ன நல்லவதெல்லாம் செய்யலாம், செய்தால் இந்திய மனங்களை நாம் வென்றெடுக்க முடியும் என்பதற்குத்தான் இந்த மாநாடு. அன்பிற்குரியவர்களே, 2024 ரொம்ப முக்கியமான வருஷம். சனாதனத்திற்கும் மனிதநேயத்திற்குமான போட்டி, ஆதிக்க சக்திகளுக்கும் அன்பை விரும்புகிற மக்களுக்குமான போட்டி, சமயம் சார்ந்து பக்குவப்படுத்துகிற சமயம் சார்ந்த அறிஞர்களுக்கும் மத துவேஷத்தை விஷமத்தனத்தை கையில வைத்திருப்பவர்களுக்கும் இடையிலான போட்டி, அப்படி ஒரு 2024 எல்லா வகையிலும் முக்கியத்துவம் பெறுகிற போது நமக்கான அரசியலை வென்றெடுக்க முதல் கட்டம் இந்திய மனங்களை வென்றெடுத்தாக வேண்டும். அதற்கு தேச ஒற்றுமை மாநாடு போன்றவை கண்டிப்பாக தேவை. நம்ம இத்தனை நாள் இந்த மாநாடெல்லாம் நடத்தலையேன்னு கேட்கலாம். பதற்ற நிலையினுடைய உச்சகட்டத்திற்கு இப்போது வந்திருக்கிறோம். 7 வருஷமா பதற்ற நிலை, 7 வருஷமாக பொது சிவில் சட்டத்தினுடைய எக்கச்சக்கமான பூச்சாண்டிகள், சிஏஏவுடைய மிரட்டல்கள், என்ஆர்சியினுடைய மிரட்டல்கள், பசுவதையினுடைய படுகொலைகள், கர்வா பசி தாய் மதத்திற்கு திரும்பி என்று சொல்லி மிக கோரமான முன்னெடுப்புகள், முத்தலாக்கு போன்ற விஷயங்களில் கை வைத்து மூக்கை நுழைக்கிற மிக மோசமான நடவடிக்கை, இழந்துவிட்ட பாபரி மஸ்ஜித், சொல்லிக்கொண்டே போகலாம், மதமாற்ற தடை சட்டங்கள், ஹிஜாபுக்கு எதிரான கருத்துக்கள், தொடர்ந்து அச்சுறுத்தலிலேயே இருக்கிறோம். ஆனால் அஞ்சுவதற்கும் அடிபணிவதற்கும் ஒரு எல்லை உண்டு. அவ்வளவு சீக்கிரம் அஞ்ச வேண்டிய தேவையும் இல்லை. தொடர்ந்து பதற்ற நிலை, தொடர்ந்து வெறுப்பு அரசியல். இந்த நாட்டில் காந்தி கூட பாதுகாப்பா இல்ல, வக்கிப்புள்ள காந்தியை செஞ்சு கொளுத்தி விடுறான், அவனெல்லாம் ஜெயிலுக்கு போகல. இயேசு பெருமானை, கர்த்தரை, கிறிஸ்துமஸ் தாத்தாவை வக்கிப்புள்ள செஞ்சு பெட்ரோல் ஊத்தி அதை கொளுத்தி விடுறான். இந்த நாட்டில் காந்திக்கு பாதுகாப்பு இல்லை, இயேசுக்கு பாதுகாப்பு இல்லை. திடீர்னு ரசூல்லாவை பத்தி யாராவது பொம்பளை விட்டு பேச விட்டு ஒரு மாசம் பதற்றம் எல்லாம் பார்த்து பதற்றத்தோட பாத்துக்கிறான். எல்லாருமே ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கிற ஊர்ல ஃபேமஸ் ஆகணும்னா அம்மனமா ஒன்னதான் முடியும். அத்தனை பேரும் ட்ரெஸ் போட்டிருக்காங்க, ஃபேமஸ் ஆகணும், வேற என்ன பண்றது, உருவிட்டு ஓடனா ஃபேமஸ் ஆயிடலாம். அந்த மாதிரி ஒரு பொம்பளைய கொண்டு வந்து விட்டு நுபுர் சர்மான்னு ஒரு பொண்ணு, அது உட்காந்து ரசூல்லாவை பத்தி பேசுது, அவருடைய கல்யாணத்தை பத்தி பேசுது. அந்த டைம்ல மெயின் ஸ்ட்ரீம்ல எதுவுமே இல்லை, அதனால ரசூல்லாவை பத்தி பேச விட்டான். காந்திக்கு பாதுகாப்பு இல்லை, இயேசுக்கு பாதுகாப்பு இல்லை, நபிகள் நாயகத்திற்கு பாதுகாப்பு இல்லை, சமய தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சாமானியனுக்கு பாதுகாப்பு இல்லை. ஏன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டு பேசாமையே உட்கார்ந்துருக்க முடியாதே. அன்பிற்குரியவர்களே, நம்ம உடம்புலையும் முழுசா இல்லைன்னாலும் 1% முன்னோர்களுடைய ரத்தம் ஓடத்தானே செய்யும். இல்ல, திப்பு சுல்தான் நம்முடைய முன்னோடின்னு சொன்னா அவன்கிட்ட இருக்கிற 100% இல்லைன்னாலும் 1% நம்மள்டையும் திப்புவோட ரத்தம் இருக்குமல்ல. 100 ஆண்டுகள் ஆட்டு மந்தையாய் வாழ்வதை விட ஒரு நாள் சிங்கமாக வாழ்த்து மடிவேன் என்று சொன்ன திப்பு சுல்தானின் வாரிசுகளாகிய எங்களுக்கும் போர் குணம் எங்களுக்கும் உண்டு, எங்களுக்கும் உண்டு. பயப்பட வேண்டிய தேவையில்லை. முழுசா இல்லைன்னாலும் கொஞ்சமாவது நாங்கள் கொட்ட கொட்ட குனிய வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அன்பிற்குரியவர்களே, நினைச்சோம் குரான்ல அல்லாஹ் கேக்குறான், அவ்வளவு சீக்கிரம் சொர்க்கம் கிடைச்சிரும் நினைக்கிறியா, முன்னோர்கள் எல்லாம் அனுபவித்த சிரமம் எல்லாம் நீங்க அனுபவிக்கலையே. அந்த ஜன்னத்தை ஹத்தா யாதிக்கும் மசலுல்லதீன கலவு மின் கபலிக்கும்
உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் அனுபவிச்ச கஷ்டம் எல்லாம் உங்களுக்கு இல்லாம சொகுசா போலான்னு நினைக்கிறியா? நம்ம எல்லாம் உண்மையா சொகுசு முஸ்லிம்களோன்னு நினைச்சோம். கொஞ்சம் அல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கான், உன்னிலும் போர்க்குணம் புறப்பட வேண்டும், நீயும் போராட்ட குணத்தோடு இருக்க வேண்டும். அவங்க அளவுக்கு அனுபவிக்கலைனாலும் இந்த இன்றைக்கு இருக்கிற அபூ ஜஹலுடைய அளவுக்காவது கொஞ்சமாவது போராடுகிற நசீபை அல்லாஹ் நமக்கும் வழங்கி இருக்கிறான். நாங்கள் போராடுவோம், போர்க்குணம் மிக்கவர்கள் தான். ஒரு கட்டத்திலே நீ அடித்து எங்களை ஒடுக்கினால் எங்களுக்கு ஒரு துவா எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், அல்லாஹும்மா இன்னி அஷ்கு இலைக்க லுஃப குவதி வ கில்லத ஹிலதி. யா அல்லாஹ், நாங்கள் சக்தி குறைந்த சமுதாயம். யா அல்லாஹ், நாங்கள் தந்திரம் தெரியாத சமுதாயம். நீ பலவீனமானவர்களுக்கு ரப்பு, நீ பலவீனமானவர்களுக்கு ரப்பு. தாயிபிலே அடிபட்ட போது, ரத்தம் வழிந்த போது அதுவரை கேட்கவில்லை இந்த வார்த்தை. அடிபட்டதற்கு பிறகு வருகிறது இந்த வார்த்தை, என் சக்தி இல்லை எனக்கு, நான் பலவீனமானவன். யா அல்லாஹ், எல்லாரும் போல் எனக்கு தந்திரம் தெரியவில்லை. இந்த துஆவிற்கு பின்னால் அன்றைக்கு இருந்த அரபு உலக வரலாறு வேறு மாதிரி திரும்பியது. நாங்கள் இந்தியாவிலும் இனி கையேந்துவோம், வேறு மாதிரி அந்த வரலாறு திரும்பும், திரும்ப வேண்டும். 2024 அப்படி திரும்புவதற்குள்ள முன்னெடுப்புகளை தான் இன்றைக்கு நடக்கிறது. தொடர்ந்து பயந்துட்டே இருக்க மாட்டோம்ல, நாங்களும் எத்தனையோ பேரை பார்த்து கொண்டு வருகிறோமே. ஃபிரௌனு போயிட்டான், நம்ருது போயிட்டான், காரூனு போயிட்டான், அபூஜெயில் போயிட்டான், ஆது கூட்டம் போனது, சமூது கூட்டம் போனது, ஹிட்லர் போயிட்டான், முசோலினி போயிட்டான். யாராவது போவான்னு சொல்லுவான்னு பாக்குறீங்க? ஹிட்லர் போனா, முசோலினி போனா, சில பேர் எல்லாம் குடும்பத்தோட போனான், அதாவது மனைவி மக்களோட போனான். அவனுங்களுக்காவது அதெல்லாம் இருந்துச்சு. ஆமா, அன்பிற்குரியவர்களே, அடங்கி போவதர் ஒரு குறிப்பிட்ட கட்டுமைக்கு மேலத்தான். இன்றைக்கு நாங்கள் என்ன கூப்பிடுகிறோம்? தேச ஒற்றுமைக்கு வா. கொடி பிடிக்க கூப்பிடல, கோஷம் போட கூப்பிடல, ஆர்ப்பாட்டத்துக்கு கூப்பிடல, வன்முறைக்கு கூப்பிடல, முற்றுகைக்கு கூப்பிடல, எந்த வம்பு தும்புக்கும் கூப்பிடல, எல்லாரையும் ஒன்றுபடுத்தலாம் வா என்று கூப்பிடுகிறோம். நீங்கள் அர்த்தம் புரிய வேண்டும், நாங்கள் அறப்போராட்டவாதிகள், போராட்டக்காரர்கள் அல்ல. நாங்கள் நான் வயலன்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எங்களுடையது, ஆயுதம் இல்லாத அகிம்சை வழி. அதனால தான் போராடுவோம் வான்னு கூப்பிடலையே. நாங்க என்ன கூப்பிடுகிறோம்? ஒற்றுமைக்கு வா, எல்லா சமயத்தவர்களையும் மனித மனங்களையும் ஒன்றெடுக்கலாம் வா என்று கூப்பிடுகிறோம். அதுக்கு என்ன செய்யணும்? நான் இந்த உரை முடிவுக்கு வருகிறேன். இவ்வளவு நேரம் பேச்சாளர்கள் எல்லாம் பேசுறப்போ மூசா மௌலானா மட்டும் எந்திரிச்சு நின்றார். இப்ப மாநில நிர்வாகிகள் எல்லாம் வர்றாங்க. அன்பிற்குரியவர்களே, பள்ளிவாசல்களில் மதம் கடந்த மனிதநேயம் தொடர வேண்டும். பள்ளிவாசல்களில் பேரிடர் காலத்தில் நாம் செய்தது போல உதவிகள் தொடர வேண்டும். ஈத் மிலன் போன்ற பண்டிகைகளை நடத்தி அனைத்து அத்தனை பேரையும் நாம் அரவணைத்தாக வேண்டும். மட்டுமல்ல, 1400 வருஷமாக இல்லாத பயங்கரவாதம் 25 வருஷமா மட்டும் எப்படிதான் வந்தது என்று எல்லோரையும் கேள்வி கேட்க வைக்க வேண்டும். நாக்பூரில் நடைபெற்றது போல், ஆர்எஸ்எஸ் தலைமையகத்திலேயே நடைபெற்றது போல், இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் ஒன்றாக பேரணி நடத்தினார்களே, அந்த பேரணி இனி நாடு முழுக்க நடத்தப்பட வேண்டும். அதைத்தான் தேச ஒற்றுமை என்கிற பெயரிலே கூப்பிடுகிறோம். இதுவெல்லாம் தீர்வுகள். நவீன காலத்தில் இருக்கிற அரசியல் தரத்தை தக்க வைத்துக் கொள்வதனுடைய தீர்வுகளில் இது மட்டுமல்ல, தொடர்ந்து பள்ளிவாசல்களிலும் மதரசாக்களில் நாம் கொடியேற்றுவோம். கொடிக்கு நாம வாரிசுகள், எவன் சொல்லியும் கொடியேத்தவனா? இன்னைக்கு நமக்கே கொடிய விலைக்கு விற்கிறான். அதானியும் அம்பானியும் தயாரிக்கிற கொடியை விலைக்கு விற்கிறான், நாம் வாங்கி கொடியேற்றுகிறோம். 200 வருஷ காலம் தன்னந்தனியாக இந்தியாவிலே கொடியோடு போராடியது எங்களுடைய சமுதாயம். சத்தியமாக இந்த நாட்டினுடைய பொது சமூகத்தை கேட்கிறோம், எந்த கோவில்களில்,
எந்த சாதுக்கள் சாமியார்கள் கையில் தேசிய கொடி வைத்தான் சொல்லுங்கள் பார்க்கலாம். எங்களுடைய பள்ளிவாசல்கள் குடியேற்றுகிறது, எங்களுடைய மதரசாக்கள் குடியேற்றுகிறது, எங்கள் உம்மத்தினுடைய பிஞ்சில இருந்து பெருசு வரை ஆகஸ்ட் 15 இந்த 26 நாங்கள் தேசிய கொடியை பிடிக்கிறோம். கேவலம் சுதந்திர போராட்ட நேரத்தில் இருந்த இடமே இல்லாத நீ எங்களுக்கு கொடி கொடுத்து காசு கேட்டு கொடி வாங்கு என்று சொல்லுகிறாய். நீ நம்முடைய பள்ளிவாசல்களில் தேசிய பணிகள் தொடரட்டும், எல்லா சமயத்து மக்களுக்கான அரவணைப்பும் மனிதநேய உதவிகளும் தொடரட்டும், தேசிய கொடிகளை பள்ளிவாசலிலும் மதரசாக்களிலும் தொடர்ந்து ஏற்றுவோம், தொடர்ந்து இந்த பணிகளில் களமாடுவோம். கடைசியாக ஒரு செய்தி, செக்யூலரிசத்திற்கும் மதவாதத்திற்கும் இடையில 2024 எதிர்கொள்ளுகிறோம். பண்டித ஜவஹர்லால் நேரு போன்றவர்கள், அபுல் கலாம் ஆசாத் போன்றவர்கள், இந்த நாட்டினுடைய மூத்த குடிமக்கள் நமக்கு கற்றுத்தந்த செக்யூலரிசம் தான் இந்தியாவினுடைய முஸ்லிம்கள் கையில பிடிக்கிறோம். ஜமாத்து உலமாவும் அந்த செக்யூலரிசத்தை கையில பிடித்திருக்கிறது. செக்யூலரிசம் எல்லா சமயங்களையும் அரவணைத்து செல்லுகிற ஒரு தத்துவம். நான் இங்கே என் உரையை முடிக்கிறேன் சகோதரர்களே. ஒன்று சொல்லாமல் இந்த தலைப்பு நிறைவாகாது, எனவே சொல்லி முடிக்கிறேன். நம்முடைய சமுதாயத்திலேயே தூய்மைவாதம் பேசக்கூடியவர்களால், நீங்க புரிஞ்சிருப்பீங்க, யாராக இருக்கட்டும், தூய்மைவாதம் பேசிட்டு தங்களை பியூர் முஸ்லிம்னு சொல்லிட்டு வந்தவனால கடந்த 25-30 இந்த சமுதாயத்திற்கு ஏற்பட்ட தலைகுனிவுகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். தயவு செய்து தூய்மைவாதிகள், இவர் மேடையில் இவரா, இவர் சாமியாரா, இவர் பாதிரியாரா, நீங்கள் அவரோடு நிற்பீர்களா, இவரை போய் பார்ப்பீர்களா, அவரை போய் சந்திப்பீர்களா, தூய்மைவாதம் பேசுபவர்களால் தான் ஒரு 25 தமிழ் முஸ்லிம்கள் மோசமான நிலைக்கு வந்திருக்கிறார்கள். தயவு செய்து ஜமாத்து உலமா போன்ற பணிகளோடு தேச ஒற்றுமையை கட்டமைக்க, எல்லா மனித மனங்களின் அன்பையும் வென்றெடுக்க ஒரு நல்ல முன்னேற்பாட்டோடு தொடங்குவோம். அத்தனை சமயத்தவர்களையும் இணக்கத்தோடு பழகி மத துவேஷிகளை தானாக அப்புறப்படுத்துவோம். எல்லாம் வல்ல இறைவன் இந்த மண்ணின் குடிமக்களாய், மண்ணின் மைந்தர்களாய், ஷரிய சட்டத்தினுடைய பாதுகாப்போடு இந்தியாவை தாய்நாடாகவும் இஸ்லாமை வழிபாடாகவும் கொண்டு நாமும் நம் சந்ததியும் நிம்மதியோடு இந்த மண்ணில் வாழுவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் அருள்வானாக. ஆமீன். வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஸரத் அவர்களுக்கு ஜஸாகுல்லாஹு கைர்.